நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்த ஆண்ட்ராய்டு மொபைலோட செட்டிங்ஸில் ஒரு அருமையான ஹிட்டன் ஃபீச்சர் இருக்குது. இதை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வீடியோவில். வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு அழகான ஒரு அக்கௌண்ட் இருக்குது டெலகிராமில், அதோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். வீடியோவை தொடர்ச்சியாக முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இதை பற்றி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஏன் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க, முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி, உங்களுடைய ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு 9 இருக்கணும், அதுக்கு மேலே உள்ள ஓஎஸ்ஸாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக இந்த செட்டிங் வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் பயன்படுத்தக்கூடியது வந்து சாம்சங் மொபைல்னால இந்த செட்டிங் வந்து சாம்சங் உள்ளவங்க ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து அக்சஸ் பண்ணிட முடியும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து வேறு ஏதாவது பிராண்டை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கும். ஏன்னா இந்த செட்டிங் வேறு ஏதாவது இடத்துல வந்து மூவ் பண்ணி வச்சுருக்கலாம், கண்டிப்பாக கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அதை கண்டுபிடிச்சி இதை தெரிஞ்சுக்கோங்க. வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம என்ன பண்ணலாம் அதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம், வித்தவுட் மொக்கை வித்தவுட் போர்ட். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து செட்டிங்ஸ்க்குள்ளே, ஃபோனோட செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது தேவைன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், தேவையில்லைனா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், இப்போ செட்டிங்ஸ்க்குள்ளே போகலாம். போனதுக்கப்புறம் டைரெக்டாக என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அந்த அபவுட் ஃபோனில் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷனை வந்து நீங்கள் நிறைய வாட்டி ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் நம்ம அங்கே போயிட்டு மறுபடியும் டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னா டைரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே நான் போயிடுறேன். போனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் வந்து சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதிக்குள்ளே தெரிஞ்சவங்க மட்டும் போய் பயன்படுத்துறது நல்லது, தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த பகுதிக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் வந்து சிஸ்டம் ட்ரேசிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த ஃபீச்சரை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டோர் பண்ணி எங்கே வச்சுருக்கோம், ஆண்ட்ராய்டு சர்வர்லையோ கூகுளோட சர்வரில் கிடையாதுங்க, உங்களுடைய ஃபோனில் ஸ்டோரேஜில் ஒரு பகுதியில் ஒரு ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்துறதுக்கு. நீங்கள் ரொம்ப காலமாக பயன்படுத்திக்கிட்டே இருந்திருப்பீங்க, சில சமயங்களில் உங்கள் ஃபோன் மக்கர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை கூட இந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணா ட்ரேஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா ஃப்யூச்சர் அப்டேட்டில் அதை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் வந்து இந்த டெவலப்பர் ஆப்ஷனில் இந்த சிஸ்டம் ட்ரேசிங் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோம், டைரெக்டாக டேப் பண்ணி நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரெக்கார்டு ட்ரேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டாகில் வந்து நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், தேவைன்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ அந்த இதுக்காக அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜ் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் அடிக்கடி ஒரு 1 வீக்கோ ஒரு 1 மந்த்தோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கிளியர் சேவ்டு ட்ரேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலியமாக இதுக்கு முன்னால் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் ஆகிருந்ததோ அது எல்லாமே கிளியர் ஆகிடும். அடுத்து வரக்கூடிய புதிய ஃபைல்ஸ் வந்து உங்களுடைய ஃபோனில் சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும் போது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா, சின்ன ஒரு ஐடியா. அதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன், அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், லாங் ட்ரேஸ், அதாவது ரொம்ப காலத்துக்கு வந்து உங்களுடைய ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை ட்ரேஸ் பண்ணி சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ இந்த டாகில் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். எனேபிள் பண்ணி வைக்கிறது மூலியமாக வழக்கம் போல் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸுக்காக அப்படின்னு சொல்லலாம், மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மினிமம் 200 MB அதிகபட்சமாக 20 GB வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளவு மினிட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 10 minutes, 30 minutes, 1 hour, 24 hours, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியும் நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். இல்லை தேவையில்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த லாங் டைம் வந்து ஸ்டோரிங் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த சிஸ்டம் ட்ரேசிங்கில் உள்ள முக்கியமான விஷயங்கள் இது தான். ஸோ தேவைன்னா நீங்கள் இதை ஆன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த முக்கியமான ஒரு பகுதியை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேவைன்னா நீங்கள் இந்த ரெக்கார்டு ட்ரேஸ் பக்கத்தில் இந்த டாகில் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம், இல்லை ஸ்டோரேஜ் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ லீவ் இட், ஆஃப் பண்ணிக்கோங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஃபோனில் உள்ள ஒவ்வொரு மினிட்டும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து இந்த செட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு
ட்ரேஸ் பண்ணி ஒரு பகுதியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது எங்கேயும் கிடையாது, சர்வர்லேயும் அதெல்லாம் கிடையாது. உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜில் ஒரு பகுதியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை அதிகரிக்கிறதுக்கு. ஒருவேளை உங்களுடைய ஃபோன் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, அது கூட அந்த பகுதியில் ஸ்டோராக இருக்கும். ஸோ அடுத்த புதிய அப்டேட் வரும்போது அதை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வச்சுருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அப்பப்போ நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். கவலையே இல்லை.